வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன்கள் சொங்கல் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். அதாவது நம்ம நிகழ்ச்சிக்கு பெரிய சான்று அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன்மீக தகவல் தான் அப்படின்னு சொல்ல முடியும். இதிலும் பெரிய விஷயம் என்னன்னா வரக்கூடிய அந்த ஜோதிஷ சத்சங்கம் ஆன்மீக தகவல் ஜோதிஷ சத்சங்கம் நீங்களே வீட்டில் இருந்து எந்தெந்த பிராயச்சித்தம் பண்ணுறது ரொம்ப பலம் ஒன்று. இரண்டாவது ஜோதிடத்தில் பஞ்சாங்கம் எப்படி பார்க்கறது எப்படி கணிக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஒரு நாள் வகுப்பு காலையில் 10 மாலை 5 வரைக்கும் உணவு எல்லாமே வழங்கப்படும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த 7397394829 ஃபுல்லாக அத்தனை பேரும் புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம டோக்கன் சிஸ்டம் போட்டிருந்தோம், அத்தனை பேரும் புக் பண்ணியிருந்தாங்க. நம்மளால் ரிப்ளையே கொடுக்க முடியாத அளவுக்கு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இனி அடுத்த ஒரு 3 கிளாஸ் போடலாமாட்டிருக்கு அந்தளவுக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. ஜோதிஷ சாஸ்திரம் ஆன்மீக விஷயங்களுக்கு இவ்வளவு பயனுள்ளதாக இருக்குது. அதில் ரொம்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் எனக்கு தயவு செய்து இந்த வாட்டி கொடுங்க, நிறைய உங்களுடைய கிளாஸஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், அதே மாதிரி நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி சக்ஸஸ் ஆனவங்கிறாங்க. இது ஏராளமான பேர் சொல்லலாம். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா அந்த ரோஸ் குவார்ட்ஸ் குடும்ப ஒற்றுமைக்காக ரோஸ் குவார்ட்ஸ் அந்த ஸ்டோன் வச்சு நல்ல மாற்றம் தெரியுதுன்னு நிறைய பேர் சொன்னது. இது ரொம்ப பயனுள்ள விஷயமா இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கந்த சிருஷ்டியில் வரக்கூடிய அந்த பெயர் முருகப்பெருமான் கடலில் போட்டு அவர் கனவுல வந்து அப்பா நான் கடலில் இருக்கேன் அங்கெங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரா. இந்த முருகப்பெருமானுடைய பெயர் என்ன? சண்முகர். 6 முகங்கள் 12 கைகள் கொண்ட சண்முகர். நிறைய பேர் இந்த தைப்பூசத்துக்கு காவடி எடுத்து வழிபாடு பண்ணியிருப்பேன். முருகப்பெருமான் ஓமெனும் சொரூபம் கொண்டவர், நினைத்த காரியத்தை நடத்து கொடுக்கக்கூடியவர். புதுயுகம் இப்போ நிறைய புதிய நிகழ்ச்சிகள் ரொம்ப அழகா செய்திகளோட நமக்கு கொடுத்துருக்கு. அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் சங்கு வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சங்கு வந்து அந்த நுனி எந்த திசையை பார்த்துருக்கணும் பூஜை ரூமில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்கப்போ. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒவ்வொரு விஷயத்தில் இறைவன் குடும்பத்தை பற்றி நிறையா உணர்த்துவார். தனக்கு மிஞ்சினது தான் தானம் அப்படின்னு நிறைய பேர் பெரியவங்க சொல்கிறத கேட்டிருப்போம். உதாரணத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா இதில் அவருடைய நண்பர் குசேலர் தீராத வறுமையில் இருப்பார், குழந்தைகள் ஏராளம், யார் தானம் கேட்டாலும் கொடுத்துருவார். வர வெளியில் வீட்டுக்கு வந்தால் மனைவி குழந்தைகள் வயிற்றில் ஈர துணியை கட்டின்னு இருப்பான். மனைவி சொல்கிறா, நான் உங்கள் நண்பர் தானே கிருஷ்ணர், அவர்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது கேட்கலாமே. அவர் சொல்கிறா, சுயு நண்பர்கிட்ட என்ன கேட்பேன், கேட்கப்படாது, நட்பு மட்டும்தான் அங்கே முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம இவ்வளோ வறுமையில் இருக்குமே, அவர் பகவான் இல்லையா, அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. நேராக கடவுள்கிட்ட போகிறார். அவருக்கு பிடித்த அவிழ் எடுத்துகிட்டு போகிறார். அந்த அவிழ் எடுத்து மறைச்சி வச்சுக்கிறார். இவருக்கு ரொம்ப கிருஷ்ண பரமாத்மா இப்படி இருக்காரே, நம்ம இப்படி இருக்கோம், அவருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கலாமா வேண்டாமான்னு 4000 யோசனை அப்படியே வச்சு வச்சு யோசிக்கிறார். அப்படியே பார்க்குறார், என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிறார் பகவான். கட்டி அணைச்சிட்டு எங்கே என்னோட அவிழ்னு கேட்குறார். பாருங்க, இதுதான் பக்தி, கேட்டு வாங்குற. அந்த அவிழ் எடுத்து வாயில் போடுற. அப்படியே அந்த குசேலனுக்கு கண்ணில் தண்ணியா தண்ணி ஊற்றுறது. நீ என்ன கஷ்டத்தில் இருக்க எனக்கு தெரியாதா அப்படிங்கிறார் பகவான். அவர் கேட்குறாரு 3 சந்தேகத்தை. தானம் தர்மத்துக்கு மிஞ்சினது எல்லாமே வா, தனக்கு மிஞ்சுதான் தானம் தர்மன்ட்டர். ஆமாம், உன்னுடைய கடமைகள் அதை தாண்டி தான் மற்றது, அதனால் அதை நீ தவறவே கூடாதுங்கிற.
நல்ல ஜலத்தை விட்டுட்டு விட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்க முடியாத விஷயத்துக்காக மனசுல நினைச்சுட்டு திரும்பி வரார். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் வீடு அதுவாக இல்ல மாளிகையா இருக்கு. வீட்ல பொண்ணும் பொருளும் சேர்ந்து கிடக்கு. நம்ம வீட்டுக்குள்ள வந்தமா வேற வீட்டுக்குள்ள வந்துருமா திருப்பி ஓடுற. வீட்டுல இருந்து கூப்பிடறானா நம்ம வீடு தான் வாங்க உள்ளங்க குழந்தையெல்லாம் பார்த்துட்டேன்னா அவ்வளவு சட்டையை போட்டுருக்கு. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்போ கஷ்டம்தான் பட்டுன்னு இருந்தார். இந்த பகவானை போய் பார்க்கிறார். பகவானுக்கு பிடித்த நைவேத்தியம் பண்ற நைவேத்தியம்னா அது கொடுக்கறது அவரே கேட்டு வாங்கிக்கிறார். அவர் சாப்பிடுறார். அங்க ஜீர்ணமாகிறது இங்க செல்வம் பெருகுது. இந்த கதையில பல உதாரணம் இருக்கு. இதுல ஒன்னு ரெண்டு விஷயம் கிடையாது. ஒரு தடவை ஒரு புஸ்தகத்தை படிச்சிட்டோம்னா திருப்பி அந்த கதையை திருப்பி படிக்க மாட்டோம். பகவத்கீதை அப்படி கிடையாது, மகாபாரதம் அப்படி கிடையாது, ராமாயணம் அப்படி கிடையாது. படிக்க 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 புது விதமான அர்த்தங்கள் வரும். அந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அதுல அர்த்தங்கள் இருக்கு. அப்ப நம்ம ஏன் சுவாமி கும்பிடுறோம், ஏன் பகவானை நாடுறோங்கிற கேள்விகளுக்கு பூரா இதுல அர்த்தம் இருக்கு. இந்த கதையை திருப்பி திருப்பி யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன் சுவாமி கும்பிடுறோம், ஏன் கஷ்டப்படுறோம், அதை எப்படி நிறைவேத்தி ஆகணும், எப்படி பகவானுக்கு பண்ணா மாற்றம் ஆகுங்கிற அற்புதமான விஷயங்கள் நமக்கு தெரியும். இன்னைக்கு குட்டீஸ்வரர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 29/1/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 16 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இன்றைய திதி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம். தனுஷு மகர ராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. பொதுவா பிரதமை அன்னைக்கு சில நல்ல விஷயங்கள் எதுவும் நம்ம பண்ண மாட்டோம், புதிய தொடக்கங்கள் எதுவும் நம்ம பண்றதில்ல. ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். வேலை வாய்ப்புக்கு தேடுறவா, வேலை வாய்ப்புக்காக போராடின்னு இருக்கிறவாளுக்கு இந்த நாள் அன்னைக்கு நவகிரகத்துல புத பகவானை வேண்டது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அற்புதமான பலாபலன்களை தரக்கூடிய நாள் இன்றைய தினம். சரி, இன்றைய தினத்துல நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கறது. வேலை வாய்ப்புகள் கூடி வரும். ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை என்பது தேவை. நீங்க பேசக்கூடிய காரியங்கள்லாம் நடந்துருத்துனா எவ்வளவு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள சிறு சில மன சங்கடங்கள் இருக்கலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விஷயத்தை பேசும்போது ஏன் இந்த டாபிக் எடுக்கிறான்னு சில நேரம் ஒருத்தருக்கு தோணலாம். ஒருத்தர் என் மனசில் இருக்கு நான் பேசுகிறேங்கிற விஷயத்தை சொல்லுவா. அதே சமயத்தில் பணம் பொருளாதாரம் கூடி வரும். திடீர் பண வரவுகள் உங்களுக்கு முக்கியத்துவத்திலையும் மாற்றத்தையும் கொடுக்க. கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி நேர்களே, சில காரியங்களில் நல்ல வெற்றிகள் உண்டு. நினைச்ச விஷயங்கள் நடக்கும். நிறைய காரியத்தில் நீங்கள் முயற்சி பண்ணதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். சில பேர் சொல்லுவாள் 90% நடந்தது, 10% இன்னொரு 10% சேர்த்து போடுங்க அந்த காரியம் வெற்றியாயிடும். பல யோசனைகளில் சில விஷயத்தை விட்டுடுவோம். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு புதிய விஷயத்தை படிக்கணும். நம்ம லாங்குவேஜ்கள் நிறையா கற்றுக்கணும், யோகா நிறையா பண்ணணும், ஆரோக்கியத்தை பேணி காக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். வயிறு சம்பந்தமான உபாதை இருக்கிறவா மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களை வரவுகள் கூடி இந்த தினத்துல உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றி தரும். சில நேரங்களில் என்னடா நம்ம பேசுனதெல்லாம் எடுக்கவே கிடையாது, 10 பேர் பேச நம்ம பேசுறது ஒன்றும் இல்லாமல் போயிருதுன்னு மனதளவில் கஷ்டப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கும். பண வரவுகள் கூடி வரும். கஷ்டப்பட்டு கட்டின் இருந்தேன்னு சொல்லக்கூடிய தடங்களான வீடு திருப்பி தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கு. சில நேரம் விபரீத விளையாட்டுகளை தவிர்த்துக்கிறதுனால பெரியவங்க சொல்லுவாங்க விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதே சமயத்தில் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, எங்கேயா தம்பதியாக வெளியில் கிளம்பும் போது முதல்ல கணவர் போயிடணும், வண்டியை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி வரணும், வெளியில் பார்த்தா கொஞ்சம் கோபத்தோட சிரித்த முகமாக இருக்க மாட்டான், ஏன்னா திருஷ்டி பட்டுடும்னு சொல்லுவான். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்தோம்னா அப்புறம் பண்ணிப்போம் அப்புறம் பண்ணிப்போம்னு தாமதம். காலை வேலைகளில் அப்படி இருந்துடணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்ணுவேன். மத்தியானத்துக்கு மேலே வேலை சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு மேலே வேலைன்னு சொல்லுவாங்களே, அப்போ வேலைகள் ஜாஸ்தியாகும். அத்தனையும் ஒவ்வொன்றா முடிப்பீங்க.
காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளணும்னு சொல்லுவா. பணம் வரும்போதே சேமித்து வச்சுக்கணும். நகை ஆபரணங்கள் வாங்கி வச்சுக்கிறது, குடும்பத்துக்காக சேர்த்துக்கிறது, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. அப்பப்போ சில சில மன கசப்புகள் இருக்கும், அதையும் தாண்டி வந்திருப்பேன். கோபத்தை வெளிக்காட்டாம மனசுக்குள்ளேயே வச்சுப்பீங்க. இந்த தினத்துல பார்த்துட்டோம்னா புதிய விஷயங்கள், பெரிய சக்சஸ்ஃபுல் விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி மனசுல பிளஸ்ஸா தோணும், நிச்சயம் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். சிம்மராசி என்பர்களின் நலம் நிறைய விஷயங்கள்ல நன்மை புரியும், வெற்றி உண்டு, விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாருக்கு. இன்னைக்கு நட்சத்திரத்துல பார்த்துட்டு எல்லாம் விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவா. அதாவது பண வரவுக்கு மேல விரயங்கள் இருந்துருக்கும். உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கும். கார்பெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கோம், கிரானைட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டைமண்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, கல்யாணத்துக்கு புக் பண்ணி சில யோசனைகள் இது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காரிய செவனே நடக்கும், கவலைப்படாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு இளம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே யதார்த்த விஷயத்தை பற்றி சிந்திப்பல். ஒரு காரியத்தை நண்பர்கள் மூலமாக சாதிச்சு கொள்வீங்க. திடீர் திடீர் பிரயாணங்கள் இருக்கும், திருமண காரியங்கள் கைகூடும், பண வரவுகள் கூடி வரும். நினைச்ச ஒரு விஷயம் நடக்கலையே அப்பப்போ யோசிப்பீங்க. நம்ம ஒன்று நினச்சோம் அது ஒன்று நடக்கிறதுன்னு ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். எல்லாம் சரி, இன்னமும் ஒரு மனசில் ஒரு தயக்கங்கள் இருக்கும். இந்த தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். தாயார் வழியிலையும் மனைவி வழியிலையும் குழந்தைகள் வழியும் நல்ல செய்திகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் அனுகூல்யமாகும். இன்னைக்கு நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா நிறுத்தி யோசித்து சில காரியத்தை பண்ணுவேன், உங்களுக்குள்ள ஒரு தெம்பு கிடைக்கும், எதையும் சாதிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நீங்கள் போடக்கூடிய பல திட்டங்கள் பார்த்துட்டா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு புது ஐடியாஸ் சொல்கிறதுக்கு சில பேர் வருவாள், அந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே இன்றைக்கி பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்லனா. ஒரு விஷயத்தில் பா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் வரும். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சரிக்டாக கரெக்டாக தான் நம்ம பண்ணுறோம். ரோல் மாடலாக ஒருத்தரை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளே செயல்படுத்துவீங்க, நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யமாகும். குழந்தைகளுக்கு தேவையான துணி மணி, அவளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையுது. கல்விக்கு படிப்புக்கு தேவையான விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க. திருமணம் வீட்டில் எதிர்பார்த்த காரியம் நன்மையே முடியும். அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க குழந்தைகள். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். பிரயாணம் வேண்டாம், இன்னைக்கு புதிய முடிவுகள் வேண்டாம். மூலம் பூராட நட்சத்திரத்திற்கு ஆளுக்கு அனுகூல்யமாகும். பொண்ணு வீட்டில் கேட்குறா, பையன் வீட்டில் கேட்குறா, இன்றைக்கி சொல்லியே ஆகணும்னு அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம். ஒரு நாள் கழித்து முடிவெடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இன்றைய தினத்தில் அவசியம்னா போட இல்லைன்னா வேண்டாம், கையெழுத்து போடும்போது அதை படித்து பார்த்துட்டு போடணும். தனுராசி என்பர்களுக்கு இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வரலாம். இறைவன் வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு இரமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மகரராசி என்பர்களே உத்திராட நட்சத்திரம் இன்னைக்கு சில பேர் பேசுவார் காதலியே வாங்க வேண்டாம், நீங்க ஏதாவது எடுத்து சொல்லி கேட்கலன்னு டென்ஷன் ஆயிடுவீங்க. திருவோணம் அவிட்டத்துக்கு சிறப்பா இருக்கு. நீங்க மத்தவா மூலமா சில காரியத்தை சாதிச்சுப்பேன். சில பேர் உங்களை டாமினேட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும், பிடிக்காது, பார்ப்பேன், சரி இருக்கட்டும் அப்படின்னு யோசிப்பேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்கு உண்டானது சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே மேன்மை உண்டு. சில பேர் செக்கு கொடுத்துருப்பா மறந்துடுவா. இந்த மாதிரி ஃபினான்சியல் விஷயங்கள் அக்கௌண்ட்ஸ் விஷயங்களை கவனமாக பார்த்துக்கணும்.
பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசுவேல், திருமண விஷயங்களை பத்தி பேசுவேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, நல்ல நாள். நிறைய விஷயங்கள்ல நன்மை பயக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்துல உண்டு. பணம் பொருளாதாரம் கூடி வரும். கூட இருக்கிறவால கவனமா பார்த்து, சில நேரங்களில் சில பேர் சில விஷயங்களை பற்றி ரொம்ப அழுத்தம் கொடுப்பேன். இதை பண்ணால் அதை பண்ணும், பண்ணவே பண்ணாது. உங்களுக்கு தோணித்துனா பண்ணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 8, நிறம் கரிநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இந்த வீட்டில் வந்து நான் நினச்ச மாதிரி வீடு கட்ட முடியும், வாஸ்து குறைபாடு இந்த மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த மாதிரி வாஸ்து தோஷம் இருக்கங்காட்டி எங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் தடைபட்டு விடுறது. இந்த வாஸ்து தீபம் மாதிரி ஏதாவது இருக்கா, அப்படி நிறைய பேர் கேட்குறது உண்டு. இதற்கு இன்றைக்கு உண்டான ஒரு அற்புதமான பரிகாரம், நீங்கள் வாஸ்துவை மாற்றாமலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தர்றதுக்கு அற்புதமான விஷயங்கள். சார், காசு இருந்ததுன்னா பெருசாக இடித்து கட்டியிருப்பேன், அதான் இல்லையே. ஒரு அம்மா இப்போ கூட வந்து பார்த்து சொன்னவா சொன்னான், நான் வந்து வாஸ்து பூஜைகள், அதான் வாஸ்து சாந்தின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பண்ணியிருப்பா. நீங்கள் வீட்டில் பார்த்துட்டோம்னா வீடு கட்டும்போது ஒரு பொம்மை வச்சுருப்பா, அதை வாஸ்து சாந்த் கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி நாள் பண்ணுறது உண்டு. அதை வீடு கட்டின அந்த கட்டி கொடுத்த அந்த இன்ஜினியர் இல்லைன்னா அந்த மேஸ்திரியை வச்சு, இந்த மேஷனை வச்சு நம்ம அந்த பூஜைகளே ரொம்ப அழகாக பண்ணுவோம். வாஸ்து ஹோமம்னு பேர். அதுக்கு பதம் போடுவோம், வாஸ்து சக்கர பதம் போட்டு பண்ணுவோம். நானே நிறைய ஹோமங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த வாஸ்து ஹோமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷங்கள் இது. நிறையா கோயிலில் சிவாச்சாரியார்கள் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஹோமங்கள் பிரயோகம் பண்ணுறவாளுக்கு இது ரொம்ப அழகாக தெரியும். இந்த வாஸ்துவில் பலி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாள். அதாவது வாஸ்து பலினா அந்த நைவேத்தியம் பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம். கூசினிக்காய் வெட்டுற வழக்கங்கள் இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் திருஷ்டிக்காக பண்ணுறது. இதை தவிர அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்துட்டேன்னா, வீட்டினுடைய 8 பக்கங்கள், அந்த 8 பக்கங்களில் முதல்ல கிழக்குலேருந்து ஆரம்பித்து, கிழக்குன்னா வீட்டினுடைய வாசல் அப்படி கிழக்காக இருந்தால் கிழக்குலேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி கிழக்குலேருந்து ஆரம்பித்து முதல்ல ஒரு தீபம், அடுத்தது பார்த்துட்டேன்னா அக்னி மூலையில், அதாவது தென் கிழக்கில், அடுத்தது தென்கிழக்குலேயும் தென்மேற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தெற்கு பார்த்து, அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கன்னி மூலை, அதாவது தென்மேற்கு, அடுத்தது வடக்கிற்கும் தென்மேற்குக்கும், அதாவது வடமேற்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவில், அடுத்தது பார்த்துட்டேன்னா வாயு மூலை வடமேற்கு, அடுத்தது வடமேற்குக்கும் வடகிழக்குக்கும் நடுவில், கடைசியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வடகிழக்கு ஈசான்ய மூலை. இப்படி வைத்து வழிபட வேண்டும். ஆக 1 கிழக்கு, 2 அக்னி மூலை, 3 அக்னிக்கும் கன்னி மூலைக்கும் நடுவில், அடுத்தது 4 கன்னி மூலை, 5 கன்னி மூலைக்கும் வாயு மூலைக்கும் நடுவில், 6 வாயு மூலை, அடுத்தது 7 வாயு மூலைக்கும் ஈசான்ய மூலைக்கும் நடுவில், அடுத்தது 8 பார்த்தீங்கன்னா ஈசான்ய மூலை. இப்படி தீபம் ஏற்றுறேன். எங்கள் வீடு சுற்றி வர முடியாது சார், ஃப்ளாட்டில் இருக்க, நான் என்ன பண்ணுறது? டெய்லி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வாஸ்து புருஷருக்கு இந்த 8 இடங்களில் 8 தீபம் மாதிரி அந்த 8 திக்கை நினச்சி வச்சுருவோம். வச்சுட்டு நடுவில் ஒரு பிள்ளையார் குறித்து வச்சு, இந்த பிள்ளையாருக்கு சந்திரன் குங்குமம் வச்சு, ஓம் மகா கணபத்தையே நமஹனு பிள்ளையாரை வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தீபங்களில் வாஸ்து புருஷாரமோ வாஸ்து புருஷாரமோ வாஸ்து புருஷாரமோ வாஸ்து புருஷாரமான்னு 8 தடவை சொல்லிட்டு வெத்தலைப்பாக்க நைவேத்தியமாக அந்த வெத்தலைப்பாக்க எடுத்து பக்ஷிக்கு வச்சுருங்க. காத்தால் காகத்துக்கோ பக்ஷிக்கோ வச்சுருங்க. ரொம்ப விசேஷம் இது. வாஸ்து பூஜை ரொம்ப விசேஷமான பூஜை. இது கூட இந்த வாஸ்துவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கு, இந்த சங்கை பிரதிஷ்டை பண்ணலாம். சின்ன சங்கை வீட்டின் முன் பிரதிஷ்டை பண்ணலாம். அந்த சங்கு வேணும்னு நினைக்கிறவா 7397394829. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. மீண்டும் சந்திப்போம்.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோக நன்றி.